السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. Welcome back to Tamil Islamic guide. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயந்தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் அந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருப்பா. ஏன்னா அல்லாஹத்தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழியை வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய, நம்மளுடைய தேவைகளை பல நாள் ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு துவாவை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய திருக்குர்ஆனினுடைய ஒரு துவாவை பற்றின ஒரு சிறப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான வருத்தங்கள் பலவிதமான ஆசைகள் இருக்கும். ஆசைகளோ வருத்தங்களோ இல்லாமல் இங்கே நம்ம யாருமே இல்லை. ஒவ்வொருத்தருடைய மனதிலையுமே ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை தேடிட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த தேடல்களே நமக்கு இல்லை அப்படின்னா வாழ்க்கைகள் மேலே நமக்கு வெறுப்பு வந்துடும் இல்லையா? அல்லாஹ்தாலா நம்ம தேடுறத நம்ம ரப்புவாகி அல்லாஹ்விடம் தான் நம்ம கேட்கணும். ஏன்னா நமக்கு தேவையானதை அல்லாஹ்தாலாட்ட கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுத்துடுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா விதியை மாற்றக்கூடிய சக்தி நம்மளுடைய துவாவிற்கு இருக்குது. அப்படிப்பட்ட துவாக்களில் நம்ம பல திக்ருகளை பல சிறப்பான துவாக்களை நம்ம சேர்க்கும்போது அல்லாஹ்தாலா அந்த ஒரு துவாவை நமக்கு கபலாக்குறான். இன்னும் சொல்லப்போனால் பல வருடங்களாக நான் கேட்டுட்ருக்கேன், என்னுடைய தேவையை அல்லாஹ்தாலா இடத்துல கேட்டுட்ருக்கேன், ஆனால் என்னுடைய தேவை நிறைவேறலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் ரொம்ப கம்மியான ஒரு மிக சில பேர் மட்டும்தான் என்னுடைய துவா வந்து கபலாயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய ரப்புக்கு தான் தெரியும் நமக்கு எப்போ எதை கொடுத்தா நமக்கு சிறந்ததாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நமக்கு இந்த நேரத்தில் இது கொடுக்கறது தப்பு அப்படின்னு அல்லாஹுக்கு தெரியும். இந்த நேரத்தில் இதை கொடுத்தா நம்ம சந்தோஷம் அடைவோம்னு அல்லாஹுக்கு தெரியும். அப்போது நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அல்லாஹ்தாலா மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நம்மளுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அதை தான் அல்லாஹ்தாலாவும் விரும்புகிறான். ஏன்னா கேட்கறதுல விரக்தி அடையவே கூடாது. நம்மள நிறைய பேர் பல வருடங்களாக ஒரு துவாவை கேட்டுட்டு இன்னும் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி கைவிட்டுறோம். அப்படி நம்ம விடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் வீணாவே ஆகாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்தாலா நம்மளுடைய துவாக்களை கபலாக்குவான். அதனால் அவனிடம் கேட்கிறது நம்மளுடைய உரிமை. கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்தாலா நமக்கானதை நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்ம காத்துட்ருந்ததற்கு தாமதமாக ஆனாலும் சரி நமக்கு சிறந்ததை இரட்டிப்பு சிறந்த பலன்களை அல்லாஹ்தாலா நமக்கு தருவான். இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அதனால் நம்ம ஆசைகள் விருப்பங்கள் இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்கும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். ஈருலகலையுமே நமக்கு சிறந்தது அல்லாஹ்தாலா நமக்கு தருவான். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, ஈருலகத்துலையும் வெற்றி பெறணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம துஆ செய்யணும். ஏன்னா துஆ மிகச்சிறந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம துஆ செய்கிறது கூட ஒரு அமல் அப்படின்னு சொல்லி நம்ம இஸ்லாம் சொல்லுது. அப்போது அல்லாஹ்வை தவிர நம்ம வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சு நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட துவாக்களில் சக்தி பெற்ற ஒரு துவாவை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம திக்ருகள் எவ்வளவோ செய்கிறோம், நம்ம அமல்கள் எவ்வளவோ செய்கிறோம். அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று நமக்கு என்றைக்காவது ஒரு பலனை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய திக்ருகளையும் நம்மளுடைய துவாக்களையும் என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க. நிச்சயம் ஒரு நாள் நம்மளுடைய ரப்பு நமக்கு தேவையானதை கொடுப்பான். கூடிய விரைவில் நமக்கு தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவான். மின்னல் வேகத்தில் நம்மளுடைய துவாக்களை கபுலாக்குவான், நம்மளுடைய கஷ்டங்களை நீக்குவான் அப்படின்னு முழு மனதோட நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவை நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல முடிவுகளை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துஆ என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். ரொம்ப ரொம்ப இலகுவான துவா, நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு துவா. நம்ம இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நினச்சி கண்ணீரோடு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு துவா ரொம்பவே பலனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த துவா ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். இதனுடைய பொருளே பாருங்கள், அர்த்தத்தை. அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக, நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களுக்கு அரபியில் தெரியல அப்படின்னா தமிழில் பார்த்து ஓதுறதுக்கும் முயற்சி செய்யுங்க. தமிழ்லையும் நான் உங்களுக்கு போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இது இந்த ஒரு வசனம் திருக்குர்ஆனில் இருக்குது. இந்த ஒரு துஆவை நம்ம திக்ராக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. குர்ஆனில் சூரத்து சாதில் 35வது வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கு. இந்த வசனத்தை யார் ஓதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன ஒரு திக்ரா ஒரு துவாவாக இருக்குது. இதை ஓதுனதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு துவா. ஏன்னா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டோடனே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். இதற்கு அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆகவே அவருக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம், அவருடைய ஏவலின்படி அவர் நாடிய இடத்திற்கு மிருதுவாக அது அவரை சுமந்து செல்லும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே சொல்றான், ஜின்கள் விலங்குகள் பறவைகளுக்கு பேசும் சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதுங்கள்ட்ட அதாவது ஜின்கள்டையும் சரி விலங்குகள் பறவைகள்கிட்ட பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு கொடுத்தான். அப்போ இவ்வளவு அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா நன்கொடைகள் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கியிருக்கான். இது வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த குர்ஆன் நம்ம நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்களாகிய நமக்கும் இறங்கப்பட்டிருக்கு. அப்போது ஒவ்வொரு முஹ்மின்களுக்கும் இது நிச்சயம் பலன் தரும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆட்சியில் அதிகாரத்தில் இன்னும் சந்தோஷம் நிம்மதி இன்னும் நிறைவேறாத துஆ எவ்வளவோ இருக்குது. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் நிறைவேறாத துஆக்கள் தேவைகளை கூட நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆனே சொல்லலாம். நம்மளுடைய தேவைகள் உடனே நமக்கு கபுலாகும் இன்ஷா அல்லாஹ். இதை நம்பிக்கையோட முழு மனதோட ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தினமும் நீங்கள் ஒரு 3 முறை இந்த துஆவை ஓதுனாலே போதும். ஏன்னா ஃபஜ்ரை நம்ம தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் அதே அமர்வில் உட்காந்து 1 முறை இந்த துஆவை ஓதுங்க, உங்களுடைய தேவைகளை கேளுங்க. திருப்பி 2வது முறை உங்களுடைய துஆவை ஓதுங்க, இந்த துஆவை. அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. அடுத்து 3வது முறை இந்த ஒரு துஆவை ஓதுங்க. நேராக அல்லாஹு அக்பர்னு சஜ்தாவில் போய் நீங்கள் அழுது மன்றாடி உங்களுடைய தேவைகளை கேளுங்க. இந்த முறையில் நீங்கள் தினமும் 3 முறை தான் ஓத போகிறீங்க. இதில் எந்த ஒரு சிரமமுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு பலன்களை தரான். அப்போது நம்ம நினச்சி பார்க்கணும், தினமும் 3 முறை ஓதக்கூடிய இந்த ஒரு துஆவை நம்ம தினமும் தொடர்ச்சியாக செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆட்சி அதிகாரம் இன்னும் அவங்க கேட்ட துஆக்கள் கபுலாகச்சு இல்லையா, அந்த தன்மைகள் எல்லாத்தையும் நமக்கும் தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோட ஓதுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அமல்களை தான் பார்க்குறான், நம்மளுடைய எண்ணங்களை தான் பார்க்குறான் இன்ஷா அல்லாஹ். இது திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனம். நமக்கு திருக்குர்ஆன் ஓதுன நன்மையும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நிச்சயம் நமக்கு பலனளிக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களோடு கண்ணீரோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துஆ இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இதை வழக்கமாக ஓதுங்க. தேவைகள் நிறைவேற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவை நீங்கள் ஓதுங்க. ஏன்னா தினமும் நம்ம 3 முறை தான் ஓதுறோம். அதனால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு வேண்டியதை நமக்கு தருவோம். நான் சொன்ன முறையில் இந்த முறையில் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். கவலைகள் கஷ்டங்கள்லேருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு விடுதலையை தரான். இன்னும் இதை ஓதுறதுனால அல்லாஹ் தஆலா நம்மளை உயர்ந்த அந்தஸ்தில் வச்சுருப்பான். ஏன்னா இது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன ஒரு துஆ. அதன் மூலம் அல்லாஹ்தஆலா அவங்களுக்கு பலனை கொடுத்த ஒரு துவா. அதனால் அல்லாஹ்விடத்தில் நம்ம உயர்ந்த அந்தஸ்தில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நாமளும் அதிகமாக ஓதி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்களையும் கவலைகளையும் அல்லாஹ்தஆலா போக்கி நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கியருள்வானாக ஆமீன். இன்னும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன். இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹ்தஆலா மேலான திருப்பொருத்தத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன். இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும் இன்ஷா அல்லாஹ். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் இருப்பாங்க, நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு அமல் அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்திருச்சு, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிருச்சு அப்படின்னா அல்லாஹ்தஆலா அதனுடைய நன்மையும் நமக்கு தரான் இன்ஷா அல்லாஹ். நாளை மறுமையில் கபர் வரைக்கும் நமக்கு அதனுடைய நன்மை வரும். அதனால் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள் இப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நன்மையை நீயத் வச்சு இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளை நீங்களும் தெரிஞ்சு நான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் பலனடையணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்களும் தினமும் தெரிஞ்சு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.